हेलो स्टूडेंट्स, इक नम 8th स्टैंडर्ड इंग्लिश क्वेश्चन தான் பார்க்க போறோம். சோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா யூனிட் 1 ல இருக்கிற வொகாபுலரி பார்க்க போறோம். சோ இன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்கணும்னா ஹோமோஃபோன்ஸ். சோ ஹோமோஃபோன்ஸ் ஆர் வேர்ட்ஸ் வித் தி சேம் ப்ரோனன்சியேஷன் பட் நோன் பட் டிஃபரண்ட் மீனிங்ஸ் ஒரிஜின்ஸ் ஆர் ஸ்பெல்லிங்ஸ். சோ ஹோமோஃபோன்ஸ்ன்றது என்னன்னா அதை நம்ம சொல்லும்போது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஆனா வந்து அதுக்கு டிஃபரண்ட் மீனிங், அதுக்கு தனி அர்த்தம் இருக்கு. ஏன்னா அதே மாதிரி அதுக்கு ஸ்பெல்லிங்கும் தனியா இருக்கு. ஓகேவா? So for example, new, இதுவும் நியூன்னு சொல்லுவீங்க. ஸோ ரெண்டுமே நியூ நியூ. பட் இந்த நியூன்றது வந்து புதுசுன்னு அர்த்தம். அண்ட் இந்த நியூன்றது எனக்கு தெரியும், எனக்கு இது தெரிஞ்ச விஷயம், தெரிஞ்சது அப்படின்னு சொல்றதுக்கு ஐ நியூ திஸ் அப்படின்னு சொல்றது அதுதான் நியூ. நெக்ஸ்ட் வந்து ஹோல், ஹோல். ஸோ இந்த ஹோல்ன்றது ஓட்டையை வந்து சொல்லும், ஹோல்னு. ஓகேவா? ஸோ இந்த ஹோல்ன்றது வந்து என்னது, அந்த மொத்தமா அப்படின்னு சொல்றதுல ஹோல் குரூப் பிலாங்ஸ் டு மீ அந்த மாதிரி. ஸோ அந்த ஹோல் தான் இது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நைட். இது வந்து நைட். ஸோ இந்த நைட்டுக்கு என்ன மீனிங்னா சோல்ஜர்னு அர்த்தம். ஸோ இந்த போருக்கெல்லாம் போவாங்கல்ல, அந்த சோல்ஜர் தான் நைட்டுன்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த நைட்டுன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச நைட், நம்ம டே நைட் அந்த நைட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சி, சி. ஸோ இந்த சீன்றது நம்ம பார்க்குற விஷயம். அண்ட் இந்த சீன்றது வந்து கடலை சொல்லும். ஸோ உனக்கு இந்த ஹோமோஃபோன்ஸ் என்னன்னா நீங்க சொல்லும் போது அது ரெண்டுமே வந்து ஒரே ப்ரொனவுன்சியேஷன் தான், ஒரே மாதிரி தான். இதுவும் நியூன்னு தான் சொல்லுவேன், இதுவும் நியூன் தான் சொல்லுவோம், இதுவும் சீனா சொல்லுவேன், இதுவும் சீனா சொல்லுவேன். பட் அதுக்கு தனியா ஒரு இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதோட ஸ்பெல்லிங்ஸ் வந்து டிஃபர் ஆகும், அதுக்கு வேற ஒரு மீனிங் இருக்கும் ஒரு வேர்டுக்கு. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ பிக் அவுட் த கரெக்ட் ஹோமோஃபோன்ஸ். ஐ ஆம் நாட் டேஷ் டு ட்ரிங்க் சோடா. அலவுட், அலவுட். ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரே ப்ரொனவுன்சியேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அலவுடுக்கு மீனிங் என்னன்னா கத்தி பேசுறது தான் அலவுடுன்னு சொல்றது. ஓகேவா? இந்த அலவுட் என்னன்னா அனுமதி இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, அந்த சார் வந்து அனுமதி கிடையாது. ஸோ ஐ எம் நாட் அலவுட் டு ட்ரிங்க் சோடா. ஸோ எந்த அலவுட் வரும், இந்த அலவுட் தான் வரும். ஸோ பிகாஸ் ஐ எம் நாட், அவங்க வந்து ட்ரிங்க் சோடா குடிக்கிறதுக்கு பெர்மிஷன் கிடையாதுன்னு அர்த்தம். த விண்ட் டேஷ் த லீவ்ஸ் ப்ளூ, ப்ளூ. ஸோ இந்த ப்ளூன்றது நம்மளுக்கு என்னது, கலர் ப்ளூ. அண்ட் இந்த ப்ளூன்றது வந்து அடிச்சுட்டு போகிறது, காற்று அடிச்சுட்டு போகும்போது எலை பறந்து போச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் இது. ஸோ த வின் ப்ளூ த ஸ்லீவ். ஸோ இந்த ப்ளூ தான் வரும். ஐ வில் டேஷ் மை ஃப்ரெண்ட் மீட், மீட். ஸோ இந்த மீட்ன்றது என்னன்னா நம்ம நான்வெஜ் சாப்பிடுவோம்ல, மட்டன் மீட், அதுதான் இந்த மீட். ஓகேவா? அண்ட் இந்த மீட்ன்றது வந்து நம்ம மீட் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸை நம்ம மீட் பண்ணே இல்லை போய் ஐ வில் மீட் யூ அப்படின்றல அந்த மீட். ஸோ ஐ வில் மீட் மை ஃப்ரெண்ட். He will play the dash in the second play. So, role. So, on the role, the answer only could be done. So, in the answer, you can't get the answer. So, role is the play and the role is the role. So, in the role, he is doing the kadapathra. That's in the role meaning. The role is in the kadapathra. The hero is Vijay. Vijay is the hero role. Okay, so, the role is in the role. இந்த ரோல்ன்றது என்னது, உருண்டி உருண்டி பரண்டுவோம்ல கீழே, அந்த ரோல் தான் வந்து இந்த ரோல். ஸோ ROLE தான் வந்து இது கரெக்டான ஆன்சர். ஐ ஹாவ் டேஷ் த மூவி ஆல்ரெடி. ஸோ சீன், இது சீன். ஸோ ரெண்டுமே வந்து சீன். ஸோ இது ஃபர்ஸ்ட் சீன்றது என்னன்னா அந்த மூவியில ஒரு சீன் அர்த்தம். இந்த சீன்றது நான் பார்த்துட்டேன் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ் சொல்றேன். ஓகேவா? ஸோ ஐ ஹாவ் சீன் த மூவி ஆல்ரெடி. ஸோ சீன் தான் இந்த சீன் தான் வரும். So, choose the correct homophone. Every morning, my father likes to look at the dew on the grass. So, in the dew, in the dew, in the due to reasons, in the dew use panna. In the dew, under the end, na, tan, yalla, ipo vandu kaathala vandu pani peenjichina, yalla yalla vandu kut tani taniya irukkum. So, adha peyadhan dew nu solvanga. So, adha avanga father epovume likes to look at the dew on the grass. Chennai is the dash of Tamil Nadu. ஸோ கேபிட்டல், கேபிட்டல் ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்க்கணும். ஓகேவா? அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதான் வந்து கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு. ஐ வாஸ் வெரி டேஷ் லாஸ்ட் வீக்கெண்ட் பிகாஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் வென்ட் டு த வில்லேஜ் வித்தவுட் இன்ஃபார்மிங் மீ. ஐ ஹவ் பீ வெரி போர்டு. போர்டு, இந்த போர்டுனா ரொம்ப போர் அடிச்சு போய் வீட்டில் உட்காந்துள்ள அந்த போர்டு சொல்லுவாங்க. அண்ட் இன் திஸ் போர்டு வந்து என்னன்னா ஃப்ளைட் போர்டு ஆகுது அந்த மாதிரி அர்த்தம். அப்படி இல்லைன்னு அப்படி நினச்சிங்கன்னா நம்ம பிளாக் போர்டு இருக்குல்ல, அதை கூட நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ஐ வாஸ் வெரி போர்டு, இந்த போர் தான் வரும். லாஸ்ட் வீக்கெண்ட் பிகாஸ் மை ஃப்ரெண்ட் வென்ட் டு த வில்லேஜ் வித்தவுட் இன்ஃபார்மிங் மீ. த கேட் காட் த டேஷ் ஆஃப் த மவுஸ். ஸோ கேட்
காட் த சென்ட் ஆஃப் த மவுத் ஸோ சென்ட்டுன்றது வந்து நம்ம வாசனை பொருள் சொல்லுவோம்ல ஸோ நம்மலாம் போட்டு போடலாம் சென்ட் அந்த சென்ட்டு தான் வந்து சொல்லலாம் பட் நம்ம ஒவ்வொரு இப்போ மனுஷங்கன்னா ஒரு சென்ட் வரும் ஸ்மெல் வரும் நாய் வருதுன்னா நமக்கு ஒரு சென்ட் ஸ்மெல் வரும் ஸோ கேட்டுக்கு வந்து மவுஸோட சென்ட் கிடச்சி அப்போ இந்த சென்ட்டுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த சரி நீங்கள் வந்து நீங்கள் மணி டாலர் சென்ட் கூட சொல்லலாம் இல்லை வேற ஏதாவது சென்ட் கூட நீங்கள் சொல்லலாம் ஓகே மணி டாலருக்கு குறிக்கிறது தான் இந்த சென்ட் அண்ட் இந்த சென்ட் வந்து ஸ்மெல் ஸ்மெல் சொல்றது தான் ஓகேவா ஸோ சென்ட் ஆஃப் த மவுஸ் த டேஷ் ரைசஸ் இன் த ஈஸ்ட் சன் சன் ஸோ அகெயின் திஸ் சன் வந்து இது என்னது பையன் அப்படின்னு சொல் ஒன் மதர் அப்படின்னு சொல்லலாம் பட் திஸ் இஸ் வந்து சன்னது நம்ம சன்லைட் சன் ஓகேவா சூரியன் சொல்லுவோம் அது ஸோ அதனால் சன் தான் வந்து ஈஸ்டில் ரைஸ் ஆகும் ஸோ சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிவேஷன் அண்ட் அக்ரானமிஸ் ஸோ அப்ரிவேஷன்னா என்னென்னா அண்ட் அப்ரிவேஷன் இஸ் அ ஷார்டன்ட் ஃபார்ம் ஆஃப் அ வேர்ட் ஆஃப் ப்ரேசஸ் எக்ஸாம்பிள் பிஎம் அதுதான் என்ன அர்த்தம் பிரைம் மினிஸ்டர் ஸோ வந்து ஒரு வேர்டை நம்ம ரொம்ப ஷார்ட் பண்ணி சுருக்கமாக எழுதுறது பேர் தான் வந்து அப்ரிவேஷன் ஸோ நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம் பிஎம் ஹேஸ் சென்ட் அ நோட்டீஸ் டு த கவர்ன் நோட்டீஸ் டு த பப்ளிக் அப்படின்னா அந்த பிஎம்க்கு என்ன அர்த்தம் பிரைம் மினிஸ்டர் ஓகேவா ஸோ அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க ஏடிஎம் அப்படின்னா ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின் ஸோ இந்த மாதிரி இருக்க அப்ரிவேஷன் இருக்கும்போது இது ஏடிஎம் இருக்குல்ல ஸோ அதெல்லாம் வந்து நீ கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும் அந்த வேர்ட்ஸ் மட்டும் ஸோ அதை ஹைலைட் பண்ணாலும் நல்லதான் ஓகே ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின் ஜிபி ஜிபி இஸ் ஜிகாபைட் பிசி அப்படின்னா பர்சனல் கம்ப்யூட்டர் சிஇஓ சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் EMIS, Education Management Information System, IAS, Indian Administrative Service, NMMS, National Means Cum Merit Scholarship, SBI, State Bank of India, OTP, One-Time Password, so IFSC, Indian Financial System Code, PDF, Portable Document Format, LED, Light Emitting Diode, UPS, Uni-Interruptible Power Supply, GST, Goods and Service Taxes. So, acronyms are what we are going to talk about. So, abbreviations are a shortened word. So, acronym is a shortened form of phrase and is usually made up of initial letters of that phrase. For example, NATO. நேட்டோனா நார்த் அட்லாண்டிக் ட்ரேட்டரி ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் ஸோ வந்து இது வந்து அதே மாதிரி தான் பட் வந்து இது வந்து ஒரு ஃப்ரேஸ் ஒரு வேர்டு அந்த மாதிரிலாம் வந்து சுருக்கமாக சொல்கிறது தான் வந்து அக்ரோனம்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஸோ லைக் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஆவடி ஆவடின்றது நம்ம ஒரு ஏரியா பேருன்னு சொல்லுவோம் பட் அது ஆவடி ஃபுல் ஃபார்ம் என்னது ஆர்மர்ட் வெஹிக்கல்ஸ் அண்ட் அம்யூனேஷன் டிபோர்ட் ஆஃப் இந்தியா ஸோ இதை தான் நம்ம வந்து இத்தனை நாளாக ஆவடி ஆவடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ரேம் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி ரோம் ரீட் ஒன்லி மெமரி நீட் நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் யூடிஐஎஸ்இ யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன் பேன் பர்மனண்ட் அக்கவுண்ட் நம்பர் ஹூ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் நியூஸ் North, East, West and South. SIM, Subscriber Identification Module. LAN, Local Area Network. VAT, Valuable Value Added Tax. Okay, next topic, நம்ம next class பார்க்கலாம். Bye.